நீட் தேர்வு விவகாரத்தில் விவாதத்திற்கு தயார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த பதில் சவாலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குமரி மாவட்ட பரப்புரையில் பதில் அளித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களிடம் ரகசியம் இருக்கின்றது, எங்களுடைய தலைவர் அப்படின்னா அவருடைய அப்பா திரு ஸ்டாலின் கிட்ட ரகசியம் இருக்குதான். அந்த ரகசியம் இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ரகசியத்தை வைத்து நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, ஏன் 9 மாத காலத்தில் அந்த ரகசியத்தை வச்சு நீட் தேர்வு ரத்து செய்யல? மக்கள் கேட்கிறாங்க. நேற்றைய தினம் அவர் பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கின்றார், நீட் தேர்வுல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த ரகசியம் என்னன்னா, நீட் தேர்வை தொடர்ந்து வலியுறுத்தி ரத்து செய்வோம் என்பதுதான் ரகசியமா. யார ஏமாத்துற வேலை? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட ரகசியத்தை வெளியிடுவதற்கு வெளியிட்டதற்கு டாக்டர் பட்டம் அவர் கொடுக்கலாம். ஆனா யாருக்குமே இந்த ரகசியம் கண்டுபிடிக்க முடியல. பாருங்க, அவ்வளவு பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்து வெளியிட்டு அதற்கு தமிழக அரசின் சார்பா கூட அவையிலே கொடுத்துக்கலாம் டாக்டர் பட்டம். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த தேர்வு மையத்தில் நீட் நடந்தது? ஒரு தேர்வு மையத்தினுடைய பெயராவது சொல்ற திராணி இருக்கான்னு பச்சைப்பை பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்கிற அந்த காமெடி நாடக கம்பெனியை பார்த்து நேற்றைக்கு நடந்த கூட்டத்தில் நான் கேட்டேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க, திருவாளர் பச்சைப்பை பழனிசாமி அவர்களே, உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா முதல் நீட் தேர்வு நடந்ததே உங்க ஆட்சியில தான். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு தேர்வு மையத்தோடு பேர சொன்னீங்க. பொது விவாதத்திற்கு தேதியும் மேடையும் நான் சொல்றேன். புதுசா பொய் முட்டை எதையாவது எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி கொட்டலாம்னு நினைக்காதீங்க. உங்களுடைய பொய்களை கேட்டு கேட்டு வெறுத்து போயிருக்கிறாங்க. அதை தமிழ்நாட்டு மக்கள் வெளிப்படையாக சொல்றாங்க.